வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நிறைய பேர் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்காத கருப்பு கவுனி அரிசியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களுக்கு ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேருக்கு இந்த கருப்பு கவுனின் அரிசியை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சிருந்தாலும் இப்போ காலப்போக்கில் அது மறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. நமது நாட்டில் மன்னர்கள் ஆட்சியில் அரசர்கள் மற்றும் அரசிகள் சாப்பிடும் அரிசி என்று பெயர் பெற்ற கருப்பு அரிசி தான் கவுனி கன்னி அரிசி. இந்த அரிசியை பற்றி மகத்துவம் நமக்கு தெரியலனாலும் சீனாவில் அதிகமாகவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சீனாவில் உள்ள அனைத்து மக்களுமே இந்த அரிசியின் மகத்துவம் பற்றி தெரிந்ததால் தான் உலகத்திலேயே சீனாவில்தான் அதிக அளவில் இந்த அரிசியை பயிரிட்டு வந்துட்ருக்காங்க. பண்டைய காலத்தில் சீனாவில் இந்த அரிசியை அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே சாப்பிடணும்னு சட்டமே போட்டிருந்தாங்க. வாரத்தில் இரண்டு முறை இந்த கவுனி அரிசியை சமைச்சு சாப்பிட்டாலே போதும். இதனால் நமக்கு கிடைக்கும் மருத்துவ பயன்களுங்கிறது ஏராளமாக இருக்குமா? அதனோட பயன்கள் பார்த்தீங்க அப்படின்னா, புதிதாக திருமணம் ஆனவங்க ஆண்கள் இந்த கவுனி அரிசியை சாப்பிட்டா நல்ல உடல் பலங்கிறது பெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியில் வடித்து சோற்ற கஞ்சியாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா குதிகால் வலி இருந்துச்சு அப்படின்னா சரியாகுமா? இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதுனால இதயம், மூளை, அது மட்டும் இல்லாமல் இரத்த குழாய் செயல்பாடுகள் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் கவுனி அரிசியில் வைட்டமின் இ உள்ளதால் தோல் மற்றும் பார்வை சம்பந்தமான நோய்கள்ங்கிறது குணமாகும். கவுனி அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்கிறதுனால இதனால் சக்கரை நோய், புற்றுநோய், இதய நோய்கள், உடல் எடை அதிகரிப்பு, கெட்ட கொழுப்பு போன்றவைகள் இருந்துச்சு அப்படின்னா இடம் தெரியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அதிக நார்ச்சத்து உள்ளதுனால செரிமான பிரச்சனை மற்றும் வயிறு சம்பந்தமான நோய்களுக்கு குணமாகும். மேலும் இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால நரம்புகளுக்கு வலுங்கிறது அதிகமாக கொடுக்கும். இந்த கவுனி அரிசியில் செய்த இனிப்பு பொங்கல் அவ்வளோ சுவையாக இருக்குமா? செட்டிநாடு சமையல் விருந்துகளில் முதலிடத்தில் இந்த கவுனி அரிசிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியோட முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுனால இந்த அரிசி சமைக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரமாவது இந்த அரிசியை ஊற வைக்கிறது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.